அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி நெருங்கிடுச்சு, எல்லாருமே கங்கா ஸ்நானமாச்சா கங்கா ஸ்நானமாச்சான்னு கேட்பாங்க, அப்படிதானே? சோ இப்ப என்ன விஷயம்னா, தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மெஞ்ஞானிகள், விஞ்ஞானிகளை விட பல நூறு பல்லாயிரம் மடங்கு முன்னேறியவர்கள் தான் மெஞ்ஞானிகள், சரிங்களா? சோ அவங்க வந்து தீபாவளியை குறிப்பிட்ட ஒரு தேதியில கொண்டாடல, வருடா வருடம் தீபாவளி மட்டுமல்ல, சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பண்டிகைகளும் குறிப்பிட்ட ஒரு கிரகத்தின் சேர்க்கை என்னைக்கு ஏற்படுதோ அன்னைக்கு தான் இருக்குங்க. ஒரு தீபாவளின்னு இருந்துச்சுன்னா அன்னைக்கு வானத்துல அமாவாசை தான் இருக்கும், சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த ஒவ்வொரு விஷயமுமே அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலும் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதுல ஒரு விசேஷம் இருக்குங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்போ குளிக்கணும்? அதிகாலை சூரியன் வரும்பொழுது ஒரு 6:30-7 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி உடம்பு அப்படி சூரிய உள்ள காய வச்சு அது சத்துக்கள் எல்லாம் தோல் கிரகிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியங்களை வித்து கொள்ளக்கூடாதுன்ற மாதிரியான சில சீர்திருத்தங்கள்லாம் உண்டு. அதிகமான காரமான பொருட்களும் புளிப்பான பொருட்களும் அதிகமான புளிப்பான பொருட்களும் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி தீபாவளி அன்னைக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல முக்கியமான ஒரு சடங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. ஒரு 4:30-5:30 எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1.5 மணி நேரம் ஊற போட்டு அந்த மாதிரி ஒரு போர் தண்ணிலையோ இல்லை ஆறுகள் இருந்துச்சுன்னா ஆற்றுலையோ நம்ம குளித்தோம்னா ஒரு வருடத்திற்கு தேவையான நம்ம தோள்களுக்கு தேவையான சத்துக்களை நம்ம தோல் கிரகிக்கவும் அந்த அளவுக்கு அந்த கிரக சேர்க்கையில் சூரிய ஒளிக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய எண்ணெய் தேய்ச்சி குளியலுக்கு மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குன்றத நம்ம மெய்ஞானிகள் கண்டு உணர்ந்ததுனால தான் அன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் கங்கை தீர்த்தம் மாதிரி சூரியன் ஒளி உதிப்பதற்கு முன்பு தீபாவளி அன்று அந்த சர்வ அமாவாசை அன்று அதிகாலை நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய தண்ணீரானது கங்கையை போன்று தூய்மையானது. கங்கையில் அங்கே அசுத்தமாதனங்க இருக்குது, கங்கையில் தான் சாக்கரை கலக்குதுலாம் சொல்கிறீங்க, நிறைய சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. கங்கையினுடைய தன்மை எப்படிப்படி பவித்திரமானதோ அந்த அளவுக்கு பவித்திரமாக இது இருக்கும்ன்றது தான் இதனுடைய தாத்பரியம். ஸோ தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்போம், அன்று அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருப்போம், ஆகாரங்கள் சாப்பிடலாம், பலகாரங்களை குறைத்து சாப்பிடுவோம், அவ்வப்பொழுது வெதுநீரால் நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தா அஜீர்ண பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். தீபாவளிக்கு மறுநாள் கொஞ்சம் ரசம் சோறெல்லாம் வச்சு நல்ல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஜீரணத்தை மேம்படுத்தும். ஸோ தீபாவளியை ஆனந்தமாகவும் பட்டாசை பாதுகாப்பாகவும் வெடித்து தீபாவளியை கொண்டாட அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.